நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு இளைஞன் ஒருத்தனை வந்து தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறது தான் எதிர்கொள்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே தன்னோட முன்வினையான கர்மா தான் காரணங்கிறத ரொம்ப தீவிரமாக நம்பிட்டு இருந்தான். இதனால் அவன் சந்தித்த பல ஜோசியங்கள் கூட அந்த கர்ம வினை பாதிப்பில் தான் அவனுக்கு இந்த மாதிரி நிகழுதுன்னு சொல்லி அதுக்கு என்னென்னோ பரிகாரமெல்லாம் கூட அவன் செய்ய சொல்கிறாங்க. அவன் எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு பார்த்தா கூட அவனோட பிரச்சனைக்கு ஒன்றும் தீர்வு அந்த மாதிரி தெரியல. தன்னோட இந்த கர்மாவோட கோரப்புலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு சொல்லி அவன் ரொம்ப ரொம்ப ஏங்கி தவிச்சிட்டு இருக்கப்போ தான் ஒரு ஞானியை பார்க்குறான். அந்த ஞானியை பற்றி தனக்கு ஏதாச்சும் நல்ல வழியை சொல்லணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறான். அந்த ஞானி சொல்கிறார், கொஞ்ச நாள் என்கிட்ட தங்கி இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவனும் அந்த அவரோட தங்கிட்டு இந்த கர்மாவை பற்றி பல கேள்வியே அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். ஞானியும் அவருக்கு அவனுக்கு புரியற மாதிரி இந்த சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு மூணு வகையான கர்மாவை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு, நம்மளோட கைவசம் இருக்கிறது ஆகாமிய கர்மாங்கன்னா நம்ம செயல் மட்டும்தான், அதனால் நீயா செய்கிற செயலை எல்லாம் நல்ல செயலாகவே செஞ்சுக்கிட்டுரு, அது ஒன்று தான் அதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு மேலே சொல்கிறேன், என்னோடய மோசமான கர்மானால் எனக்கு ஏற்படுற மோசமான சூழ்நிலையை எதிர்கொள்கிறப்ப நான் ரொம்ப பாதிப்படைகிறேன், அதுலேருந்து நான் எப்படி விடுபடுறது, என்னோடய கர்மாவை எப்படி நான் மாற்றி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு அந்த ஞானி சொல்கிறாரு, உன்னோட முன்முறை கர்மா எப்படி இருந்துன்னு உனக்கு தெரியுமா, அதோடய விளைவு எப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உன்னோட கர்மாவை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதப்ப அது எப்படி நீ மாற்ற முடியும், நாம் என்ன கர்மா செய்தோங்கிறது நமக்கு தெரியாது, முடிந்த கர்மாவை நாம் ஒன்றும் செய்யக்கூட முடியாது, முடிந்து போன கர்மாவுக்கு இத்தனை முக்கியத்துவம் தர்றதை விட்டுப்புட்டு இப்போ நம்ம கைவசம் இருக்கிற பொக்கிஷமாக இருக்கிற நம்மளோட செயலை வந்து நீ நல்ல செயலாக செய்கிறது ஒன்று தான் நமக்கு வளர்ச்சியும் நல்லதையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சாமி கொஞ்சம் புரிகிற மாதிரி விளக்கங்களை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே ஞானி என்ன சொல்கிறார், அந்த இளைஞனை சாக்கடையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் தண்ணி எடுத்துகிட்டு சொல்லி அந்த பாத்திரத்தை ரொப்ப சொல்கிறார். ஒரு பாத்திரத்துலேருந்து தண்ணியை ரொப்பி கொண்டாடுறான், சாக்கடை தண்ணியை. அந்த சாக்கடை தண்ணியை வந்து கொண்டாந்து ஒரு அகந்த பாத்திரத்தில் போய் அவன் அதை கொட்டுறான். உடனே ஞானி கேட்குறாரு, இந்த சாக்கடை தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல சாமி அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். ஒன்றும் இல்லை, நீ தினம் ரெண்டு குவளை வீதம் இந்த பாத்திரத்தில் நல்ல தண்ணியை ரொப்பிட்டு வா, உனக்கு தானாகவே புரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படியே ஒரு மாதம் ஓடுது. அவனும் இந்த ஒரு மாதத்துக்குள்ள 60 குவளை தண்ணீரை வந்து இந்த நல்ல தண்ணியை இந்த சாக்கடை கொண்டாந்த பாத்திரத்துக்குள்ளார அப்படியே ஊற்றிக்கிட்டே வரான். இப்போ அந்த சாக்கடை கொண்டாந்த தண்ணி வச்சுருந்த பாத்திரம் அப்படியே முழுசுமாக நல்ல தண்ணியை அப்படியே மாறி போயிருந்தது. இப்போ பாத்திரத்தை காட்டி இந்த குருநாதர் வந்து, இதுலேருந்து நீ என்ன புரிஞ்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தொடர்ந்து நல்ல தண்ணி ஊற்றுறப்ப சாக்கடை தண்ணி கூட நல்ல தண்ணியாக மாறிடுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படித்தான்ப்பா அவன் கர்மா கூட செயல்படுது அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சாமி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இந்த பாருப்பா, உன்னோட பழைய பூர்வ ஜென்ம கர்மா தான் இந்த அகன்ற பாத்திரத்தில் இருக்கிற சாக்கடை தண்ணி. நீ தினமும் ரெண்டு குவளை நல்ல தண்ணியை வந்து இந்த சாக்கடை தண்ணி நிறமுடைய பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு இருந்த பற்றியா, அது நீனா மன உகந்து செஞ்ச உன்னோட ஆகாமிய கர்மா. உனக்கு ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்படுறப்ப கூட உன்னோட செயல் வந்து நல்ல செயலாக இருக்கிறப்ப அதோடய விளைவு எப்படி நீ பாத்திரத்தில் ஊற்றுன நல்ல தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சாக்கடை தண்ணியை கூட நல்ல தண்ணியாக மாற்றுச்சோ, அது மாதிரி உனக்கு ஏற்படுற மோசமான சூழ்நிலையில் கூட உன்னோட நல்ல செயலெல்லாம் உன்னோட மோசமான கர்மாவோட தாக்கத்திலேருந்து உன்னை காக்கிறதுக்கு வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொல்கிறார். இவன் இவ்வளோ காலமாக தன்னோட தேங்கி இருந்த அந்த சாக்கடை தண்ணி மாதிரி தேங்கிட்டு இருந்த அவனோட நினைவு இதெல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அவனுக்குள்ளாரையும் அவனோட அக இருள் நீங்கி தன்னோட கைவசம் இருக்கிற அந்த பொக்கிஷமான ஆகாமிய கர்மாங்கிற அந்த ஒளி கூட அப்படியே நல்லா பிரகாசமாக ஒளி வீச தொடங்கிடுச்சு. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள